الحمد لله على كل حال الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفي الفرقان الحميد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه அன்பிற்கினிய நூராணி ஆலிம்கள் பேரவை யூடியூப் சேனலின் அன்பு நேயர்களுக்கு அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கம் மனிதன் பிறந்தது முதல் அவன் இறக்கின்ற வரை அவனுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறைகளை கற்றுத்தருகிறது. ஏன் ஒரு மனிதன் மரணித்து விட்டாலும் அந்த மரணித்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை குளிப்பாட்டுவது, அவனுக்கு கஃன் இடுவது அந்த மையத்திற்கு இறுதி கடமையாக ஜனாசா தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை நிறைவேற்றுவது, அதற்கு பின்னால் அடக்கம் செய்வது, அடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த மரணித்த மனிதருக்காக வேண்டி துவா செய்வது என்ற நீண்ட கடமையை அந்த மரணித்த மனிதருக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்கின்ற போதனையையும் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது. ஒருவேளை நாம் அந்த மரணித்த மனிதரை, அந்த மையத்தை நாம் அடக்கம் செய்துவிட்டால் அதோடு நம்முடைய கடமை முடிகிறதா என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை. அதற்கு பின்னாலும் அந்த மையத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது. அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இதா மாத்தல் இன்சானு இன் கதஅ அமலுஹு இல்லா மின் தலாசத்தின். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை விட்டும் அமல் என்பது அவனுக்கு துண்டிக்கப்படுகிறது, அவனால் அமல் செய்ய முடியாது, எந்த விதமான நல்ல காரியங்களுடைய நன்மையும் பெற முடியாது. இல்லா மின் தலாசத்தின், மூன்று நன்மையான காரியங்களை தவிர. ஒன்று, மின் சதக்கத்தின் ஜாரியத்தின், சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிலையான தர்மம். இரண்டாவது, வஇல்மின் யுன்தஃஉ பிஹி, பயனுள்ள கல்வி, அவன் போதித்த பயனுள்ள கல்வி, அவன் இல்லாவிட்டாலும் அவன் அந்த கல்வியின் மூலியமாக புரோஜனம் அடையக்கூடிய அந்த செயலால் அந்த மனிதருக்கு நன்மை செல்கிறது. வவலதின் சாலிஹின் எதொழு லஹூ, சாலிஹான குழந்தை அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா, பிரார்த்தனை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதன், ஒரு முஃமின், ஒரு இஸ்லாமானவன் மரணித்து விட்டால் அவன் மரணித்ததற்கு பின்னாலும் அவனுக்காக வேண்டி செல்லக்கூடிய நற்காரியங்களில் மிக முக்கியமானது சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது, அவன் போதித்த, அவனால் பெற்ற பயனுள்ள கல்வி. மூன்றாவது, சாலிஹான குழந்தையினுடைய துவா என்றார்கள். ஏன், ஒரு கட்டத்தில் இப்படியும் சொன்னார்கள் அல்லவா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டாலும், ஒரு முஃமின் மரணித்து விட்டாலும் அவன் மரணித்ததற்கு பின்னாலும் அவனுக்கு சில நல்ல காரியங்கள் போய் சேரும் என்றார்கள். இன்ன மிம்மா யல்ஹக்குல் முஃமின மின் அமலிஹி வ ஹஸனாதிஹி பஅத மௌதிஹி. ஒரு மனிதன், ஒரு முஃமின் மரணித்ததற்கு பின்னாலும் அவனுக்கு சேரக்கூடிய நற்கருமங்கள், நல்காரியங்கள் என்று கூறியதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்ததை ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது சொன்னார்கள் அல்லவா, இல்மன் அல்லமஹு வ நஷரஹு, அவன் மூலியமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வி, பரப்பப்பட்ட கல்வி. இரண்டாவது, வவலதன் சாலிஹன் தரக்கஹு, சாலிஹான பிள்ளையை அவர் விட்டு சென்றது. மூன்றாவது, அவ் முஸ்ஹஃபன் வர்ரஸஹு, அவர் வக்ஃபு செய்யப்பட்ட குர்ஆனோ அல்லது நல்ல கிதாபுகளோ, அதன் மூலியமாக புரோஜனம் அடைதல். நான்காவது, அவ் மஸ்ஜிதன் பனாஹு, மஸ்ஜிதை கட்டியது அல்லது மஸ்ஜிதை கட்டியதற்காக வேண்டி தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தது. ஐந்தாவது, அவ் பைத்தன் லி இப்னி சபீலி பனாஹு, வழிபோக்கர்களுக்காக வேண்டி கட்டப்பட்ட விடுதி. ஆறாவது, அவ் நஹரன் அஜ்ராஹு, ஓடக்கூடிய ஆறு, ஆரை அவர் வக்ஃபு செய்திருந்தால். அவ் சதகத்தன் அஜ்ரஹா,
மின் மாலிஹி ஃபி சிஹத்திஹி வ ஹயாத்திஹி, அவருடைய சிஹத்தான காலத்தில், ஹயாத்தான காலத்தில் அவருடைய பொருளிலிருந்து அவரால் கொடுக்கப்பட்ட சதகா. இதுவெல்லாம் தல்ஹக்குஹு மின் பஅதி மௌத்திஹி, அந்த முஃமின் மரணித்ததற்கு பின்னாலும் இந்த நற்காரியங்கள் எல்லாம் அவருக்கு போய் சேரும் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன், ஒரு முறை ஒரு தோழர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி உஃப்துலியத் நஃப்ஸுஹா வ அதுன்னுஹா, யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாயார் வஃபாத் ஆகிற நேரத்தில் ஏதோ பேசணும்னு நினச்சாங்க, ஆனால் பேச முடியல, அதுக்குள்ளே வஃபாத் ஆகிட்டாங்க. லவ் தக்கல்லமத் தசத்தகத், ஒருவேளை என்னுடைய தாயார் பேசி இருந்தா அந்த கடைசி வார்த்தை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, அப்பா சதகா செஞ்சிருப்பா என்னுடைய பெயர்ல அப்படிங்கிறதா தான் இருக்கும். உடனே அந்த மனிதர் கேட்டாரு, ஃபஹல்லஹா அஜ்ருன் அந்த சத்தகுத்து அன்ஹா, என்னுடைய தாய்க்காக வேண்டி நான் சதகா செஞ்சிட்டா, இப்ப என்னுடைய தாய் இல்லை, மௌத்தாயிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க, அவங்க இல்லாத நேரத்துல நான் அவங்களுக்காக வேண்டி சதகா செஞ்சா அந்த சதகாவினுடைய பலன், கூலி, நன்மை என்னுடைய தாய்க்கு போய் சேருமா, அதை பெற்றுக்கொள்ள முடியுமா அவர்கள் என்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால நஅம், ஆம், கண்டிப்பாக போய் சேரும் என்று சொன்னார்கள். இப்படி ஏராளமான செய்திகள் ஹதீஸ் கிதாபில் நிறைய காண கிடக்கிறது. ஏன், ஒரு முறை சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கேட்டாங்களே, யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாயார் மௌத்தாயிட்டாங்க, ஆனால் மௌத்தாகிற நேரத்தில் எந்த விதமான வசியத்தும் எனக்கு செய்யலை, என்னுடைய தாய்க்காக வேண்டி நான் சதகா செஞ்சா அதனுடைய நன்மையை, அதனுடைய புரோஜனத்தை என்னுடைய தாய் பெற முடியுமா என்று கேட்டபொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலனாம், கண்டிப்பாக பெற முடியும் என்று சொல்லிவிட்டு, வ அலைக பில் மா, உனக்கு நான் தண்ணீரை நான் உபதேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய்க்காக வேண்டி ஒரு கிணறை வெட்டி அந்த கிணறை தன்னுடைய தாயினுடைய பெயரில் வக்ஃபு செய்தார்கள் என்று ஹதீஸ் கிதாபில் நாம் பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, ஒரு நாம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பெற்றோர்களில், அல்லது நம்முடைய உறவினர்களில், நம்முடைய சொந்தக்காரர்களில் யாராவது மரணித்து விட்டால், மரணித்ததோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதோ அடக்கம் செய்து விட்டோம் என்பது கிடையாது, அதற்கு பின்னாலும் அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா, அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய சதகா, அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய நற்கருமங்கள் கண்டிப்பாக அவர்களுடைய ரூஹுக்கு போய் சென்றடையும் என்பதை இது போன்ற ஹதீஸினுடைய வாயிலாக நாம் எல்லாம் விளக்கமடைய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்ம மரணித்தவர்களுக்கு அவர்களுடைய கபரை வெளிச்சமாக்கி தருவானாக, அவர்களுடைய கபரனுடைய வாழ்க்கையை நிம்மதிக்குரியதாக ஆக்கி தருவானாக, அவர்களுக்காக வேண்டி அதிகம் அதிகம் துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகளாக, சாலிஹான சந்ததியினர்களாக, இன்னும் அவர்களுக்காக வேண்டி அதிகம் அதிகம் செய்யக்கூடிய சதகாக்கள் செய்யக்கூடிய, தான தர்மங்களை செய்யக்கூடிய நல்ல குடும்பத்தினர்களாக, நல்ல மக்கள்களாக, இன்னும் அவர்களுக்காக வேண்டி அதிகம் அதிகம் நற்காரியங்களை எத்தி வைக்கக்கூடிய சாலிஹான குடும்பத்தினர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய நற்காரியங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு சென்றடையும், அதன் மூலியமாக அவர்கள் நிம்மதி பெறுகிறார்கள் என்ற செய்திகளெல்லாம் ஹதீஸ் கிதாபில் நிறைய இருக்கிறது. அல்லாஹு தஆலா விளக்கத்தை கொடுத்து அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.